அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் அஸ்ஸாமில் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஒரு பயங்கரவாதியை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க இந்தியா. இந்த அரெஸ்ட்டுக்கு பிறகு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் நடந்தது. நிறைய இன்வெஸ்டிகேஷனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 23 பயங்கரவாதிகளை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 23 பயங்கரவாதிகளுக்கும் ஒரு இன்டர்லிங்க் இருந்திருக்கு, அதாவது கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ஒரே அமைப்பை சேர்ந்தவங்க. ஏபிடி சொல்லப்படுற அன்சுருல்லா பங்களா டீம் அப்படின்றது தான் இந்த பயங்கரவாத அமைப்பு நடத்துகிறாங்க. ஸோ இந்த அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண பிறகு தான் தெரியுது. இந்த அமைப்பு ஆக்சுவலாக 2012 வந்து ஒரு பெரிய லெவலில், அதாவது தீவிரமான ஒரு இஸ்லாமிய போக்கு இருக்கணும், அதை தவிர கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கவங்களை கண்டு அவங்க மேலே ஒரு தாக்குதல் நடத்தினாங்க இந்த அமைப்பு பங்களாதேஷில். ஸோ அதனால் அங்கேருந்து கிட்டத்தட்ட அப்பத்துலேருந்தே இந்தியாவோட பாதுகாப்பு வளையத்தில் கொஞ்சம் சர்வைலன்ஸில் தான் இருந்தாங்க, அந்த ரேடர்லேயே இருந்தாங்க. ஸோ அதனால் கரெக்டாக ட்ராக் பண்ணி அவங்க 2017 வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. அங்கே ரொம்ப டைட் பண்ண ஆரம்பிச்சனால இந்தியாவுக்குள்ளே பங்களாதேஷ் மூலமாக நுழைஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. கிட்டத்தட்ட எல்லா முக்கியமான ஸ்டேட்லேயுமே இவங்க ஸ்ப்ரெட் ஆகியிருந்திருக்காங்க. வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், அஸ்ஸாம், திரிபுரான்னு, மகாராஷ்டிரா அப்படின்னு எல்லா ஸ்டேட்லேயுமே பரவலாக இருந்திருக்காங்க. அங்கங்கே நம்மளோட இந்த டெரர் ஸ்குவாட் இருக்குது பார்த்திங்களா, ஆன்டி டெரர் ஸ்குவாடு. ஸோ அந்த ஸ்குவாடு கிட்ட நிறைய பேர் மாட்டாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது தான் தெரியுது, அத்தனை 23 பயங்கரவாதிகளுமே ஒரே கனெக்ஷனில் இருந்திருக்காங்கன்னு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவங்க எல்லாருமே ஒரே மாடலை ஃபாலோ பண்ணுறாங்க. அல்கைதாவுக்கும் இவங்களுக்கும் தொடர்பு இருக்குது. ஸோ இவங்க வந்து இந்தியாவில் இதே மாதிரி அல்கைதா மாதிரி ஏதாவது ஒரு பயங்கரவாத பெரிய சம்பவங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க ஊடுருவிருக்காங்க அப்படின்ற செய்திகளும் வர தொடங்கியிருக்கு. இது உண்மையாலே ஒரு பெரிய சம்பவத்தை வந்து இந்த தீவிரவாதிகளை அரெஸ்ட் பண்ணனால நம்ம தடுத்திருக்கோம் அப்படின்னு ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறாங்க. இருந்தாலும் இன்னும் எத்தனை பேர் இதில் இருக்காங்கன்னு தெரியல, இன்னும் எத்தனை பேர் மற்ற மாநிலங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்கன்னு தெரியல. ஸோ அது கண்டுபிடிக்கிற வேலைகளும் தொடங்கியிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சவால் இதில் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்தியா வந்து இன்னும் ஒரு, அதாவது நிறைய எலக்ட்ரானிக் டிவைஸ்லேருந்து பலவிதமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணும்போது தான் பிறகு தான் தெரியுது அந்த அல்கைதாவோட மாடலை இவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்டு எல்லாமே வந்து அவங்களே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது வந்து கண்டிப்பாக இன்னும் அதிகப்படுத்த போகிறாங்க. இன்வெஸ்டிகேஷன்ன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது. ஸோ இதை நான் முதல்ல சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ச்சியாக இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். அதாவது மலேசியா எப்போ இந்த தேஜஸ் போர் விமானங்கள் இந்தியா கிட்டேருந்து வாங்குவாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் நிறையவே இருந்தது. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்கு, அதாவது மலேசியாவை பொறுத்தளவு அவங்களுக்கு இந்த தேஜஸ் இந்தியா உருவாக்கின இந்த தேஜஸ் போர் விமானங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஃபைனல் ஸ்டேஜில் இருந்தாலும் அவங்க இந்தியா மட்டும் இல்லை, இன்னும் 2 நாடுகளோட ஃபைட்டர் ஜெட்ஸ் கூட அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாததுக்கான ஒரு காரணம் என்னென்னா, ஒரு பட்ஜெட்டடாக அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்தியா வந்து விலை கம்மியாக இருந்தால் கூட ஒரு மியூச்சுவலாக மற்ற நாடுகளோட, ஏன்னா துருக்கி வேறு திடீர்னு ஒரு புதிய ஆஃபர் கொடுத்தாங்க, நீங்கள் ஓகே பண்ணிங்கன்னா நாங்கள் மலேசியாவிலே மேக் இன் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் முன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லா ஆஃபருமே வந்து கன்சிடர் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இப்போ இந்தியாவோட தூதர் இருக்கார் பார்த்தீங்களா, அதாவது மலேசியாவில் இருக்கிற இந்தியாவோட தூதர் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவர் வந்து ஒரு திடீர்னு ஒரு சமீபத்தில் மலேசியாவோட ஊடகத்துக்கு பேசும்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது என்ன சொல்லியிருக்கார் பார்த்தீங்கன்னா, இந்த பாம் ஆயிலை பொறுத்தளவு இந்தியா வந்து ஹையஸ்ட்டு இம்போர்ட்டரு மலேசியா கிட்டேருந்து, ஏன்னா மலேசியா தான் அவங்கள வந்து இந்தியா மார்க்கெட் ஒரு பெரிய மார்க்கெட்டாக பார்க்குறாங்க. ஸோ அதிகப்படியான பாம் ஆயில்ஸ்லாம் அவங்க தான் வந்து இந்தியாவுக்கு கொடுக்குறாங்க. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த லாஸ்ட் 5 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்தியா வந்து 3 மில்லியன் டன் வந்து பாம் ஆயில் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் இப்போ அவர் புதுசாக என்ன ஆஃபர் வச்சுருக்காரு அப்படி பார்த்திங்கன்னா, நாங்கள் கூடுதலாக 2 மில்லியன், அதாவது 67% அதிகரிக்கிறோம் எங்களோட இம்போர்ட்டை, பாம் ஆயில் இம்போர்ட்டை. ஸோ நீங்கள் எங்களுக்கு திருப்பி இந்த 2 எக்ஸ்ட்ரா மில்லியன் டன் வந்து எங்களுக்கு கொடுங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவுக்கு வின்வின் சிச்சுவேஷன் மாதிரி கொஞ்சம் நீங்கள் வந்து டிஃபென்ஸ்லேருந்து எல்லா விஷயங்களுமே நாங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து தயாராக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த தேஜஸ் போர் விமானங்கள் நீங்கள் கன்சிடர்
பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்தியாவுக்கும் பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும், அதே மாதிரி மலேசியாவுக்கும் பிஸ்னஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரப்போசலை வந்து வெளிப்படையாகவே இவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ரப்போசல் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயமா, அதாவது ரெண்டு நாட்டுகளுடனான உறவுகள் நெருக்கமாக இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் பகிர்றது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இப்போ இவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி தான் இந்தோனேஷியா வந்து திடீர்னு ஒரு அறிவிப்பு விட்டுருந்தாங்க. அதாவது இந்த பாம் ஆயில வந்து நாங்கள் அதாவது எக்ஸ்போர்ட் பண்ணுறதை வந்து இப்போதைக்கு நாங்கள் ஹோல்ட் பண்ணுறோம், நிறுத்தி வைக்க போகிறோம். ஏன்னா இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு நடக்கிற பிரச்சனைகள் நடக்குது, இதனால் ஏதாவது ஒரு தட்டுப்பாடு, உள்நாட்டு தட்டுப்பாடுகள் ஏற்பட்டக்கூடாதுன்னு ஒரு சில பொருட்களை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு. அதில் பாம் ஆயிலும் இருக்குது. ஸோ இந்தியா வந்து மலேசியா கிட்ட மட்டும் இல்லை, இந்தோனேஷியா கிட்டேருந்தும் வாங்குறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்தோனேஷியா இப்போ அவங்க ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தா கூட இந்த நேரத்தை பயன்படுத்தி மலேசியா கிட்ட அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம் பாம் ஆயில் எக்ஸ்போர்ட்டை. ஸோ இது வந்து ரெண்டு நாடுகளுக்குமே வந்து உதவும் ட்ரேட் ரீதியாக அப்படின்ற ஒரு கணக்கில் தான் இவர் முன் வச்சுருக்கிறதா மலேசிய ஊடகங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவோட ப்ரப்போசலை பொறுத்தளவு கரெக்டான விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம டிஃபென்ஸ் வந்து உள்நாட்டு உற்பத்திகளை வந்து ஊக்குவிச்சுட்ருக்கோம். இந்த சூழ்நிலைகளை இந்தியாவுக்கு இந்த மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரில் ஒரு பிஸ்னஸ் கிடைச்சது அப்படின்னா மலேசியா வாங்கினாங்கன்னா இன்னும் மற்ற நாடுகள் வாங்கலாம், எப்படி பிரம்மோஸை வந்து நம்ம சேல் பண்ணுமோ, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக கூட அமையும். இது மலேசியா என்ன முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது தொடர்ச்சியாக இப்போ நம்ம இந்த எல்லைப்பகுதி பற்றின ஒரு செய்திகளுக்கு வருவோம். அதாவது சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பேங்காங் சோ லேக், கேல்வான் வேலி எல்லா இடத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் அந்த லாஸ்ட் ரெண்டு வருஷ பதட்டத்தில் வந்து படைகள் பின்வாங்கிட்டாங்க. ரெண்டு தரப்புலையுமே மியூச்சுவலாக வந்து ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சது அப்படின்னாலும் முழுமையாக பின்வாங்கலை அப்படின்றது நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். இந்த 15வது கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் சந்தித்தா கூட இந்தியாவுக்கும் அதே மாதிரி இப்போ சைனாவோட பிஎல்ஏ ஆர்மிக்கு இடையே வந்து எந்த ஒரு பெரிய லெவலில் பதட்டங்கள் இந்த கேல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ஸோ இப்படி இருக்கும்போது இருந்தாலும் முழுமையான தீர்வுகள் பார்க்காத போது இப்போ இந்த சீனா வந்து ஏதாவது ஒரு திட்டங்களில் தான் இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அவங்க இந்த பின்வாங்குற முயற்சிகளை வந்து மேற்கொள்ள போகிறதில்ல. அதுவும் இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற மோதல்கள் வந்து அவங்களுக்கு ஒரு விதமான அட்வான்டேஜாக கூட அமையலாம் அப்படின்னு நிறைய கருத்துக்கள் விமர்சனங்கள் சர்வதேச ஊடகங்கள் வந்து வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் இப்போ இந்தியா வந்து மிக முக்கியமான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கு முன் வந்திருக்காங்க. இப்போ வேறு வின்டர் வேறு முடிஞ்சு போச்சு, கரெக்டாக இதே நேரத்தில் ஒரு ஏப்ரல் மாதம் ஒட்டி தான் 2020 நாங்கள் ஒரு பெரிய மேசிவான எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லையில் பூந்தாங்க. ஸோ இதே மாதிரியான விஷயங்கள் இப்பையும் மேற்கொள்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ வின்டர் சீசன் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த சீசனில் திருப்பியும் சீனா வந்து ஒரு மேசிவான எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்ற தகவல்கள் வந்திருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு தற்காப்பு ரீதியாக ஒரு சில ப்ரிகாஷ்னரியாக ஒரு சில முடிவுகள் இந்தியா எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரூப்ஸை வந்து இன்னும் அதிக லெவலில் எல்லையில் டிப்ளாய் பண்ண தொடங்கியிருக்காங்க. நிறைய முக்கியமான பகுதியில் டிப்ளாய் பண்ண தொடங்கியிருக்காங்கன்ற செய்திகள் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2020 நடந்த மாதிரி தவறவிட்ட ஒரு சில விஷயங்கள் திருப்பி நடக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த எக்ஸசைஸ் வந்து அஃபென்சிவ் டிஃபென்சிவாக தான் எப்பொழுதுமே இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இப்போதைக்கு எதையும் நம்பக்கூடாது. ஏன்னா இந்த எக்ஸசைஸை பற்றி ஏற்கனவே சீனா வந்து இந்தியாத்துக்கிட்ட அறிவிச்சிட்டாங்க, சொல்லிட்டு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இதை வந்து முழுமையாக வந்து இந்தியா நம்பலை. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஏர்ஃபோர்ஸ் ஸ்ட்ரென்த்து வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் இந்தியா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு கரெக்டான தகவல்கள் தெரியல. இதில் வந்து J-20 போர் விமானங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஹை பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ்லாம் இதில் கலந்துக்க போதா அப்படின்ற விஷயங்கள் எதுவும் வெளியில் வரலன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த டெப்சாங் மற்றும் இந்த PP-17 சொல்லப்படுற இந்த ஹாட்ஸ்பிங் ஏரியாவிலிருந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக பின்வாங்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கான கரெக்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கல. ஏன்னா அவங்க வைக்கிற கோரிக்கைகள் வந்து இந்தியா துளி கூட அக்செப்ட் பண்ண முடியாத மாதிரி தான் இருக்குது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க, இந்தியா வந்து இப்போதைக்கு இந்த ட்ரூப் டிப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதை வச்சு அவங்களும் பில்டப்பை ஏற்ற போகிறாங்களா அப்படின்ற விஷயங்கள் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லாட்டி தாராளமாக என்னை மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நானும் கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.